ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். இந்த அப்டேட்டை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். இந்த ஃப்ளாஷ் மூவி ரிலீஸ் ஆச்சுல, அந்த விஷயத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். இப்போ தான் நான் இந்த அப்டேட்டை கவனித்தேன். நம்ம ஜேம்ஸ் கன்னோட நியூ டிசி யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு மூவியே சூப்பர்மேனோட லெகசி மூவி அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இப்போ ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ண போகிற ப்ளூ பீட்டல் மூவி தான் நம்ம ஜேம்ஸ் கன் டிசி யூனிவர்ஸில் வரப்போகிற ஃபஸ்ட்டு மூவியாக. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மூவி, இந்த ப்ளூ பீட்டல் மூவி பார்த்தீங்கன்னா டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு போட்காஸ்ட்டில் நம்ம ஜேம்ஸ் கன் இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ப்ளூ பீட்டல் நம்ம ஜேம்ஸ் கன்னோட நியூ டிசி யூனிவர்ஸில் தான் வரப்போகுதான். ஸோ இந்த ப்ளூ பீட்டல் மூவிக்கும் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன டிசி மூவிஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. இது முழுக்க முழுக்க ஒரு புது யூனிவர்ஸ் மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்க்கும் இந்த ப்ளூ பீட்டல் மூவிக்கும் எந்த ஒரு லிங்க்கும் இருக்காது. ஸோ இப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஜேம்ஸ் கன்னோட நியூ டிசி யூனிவர்ஸில் இந்த மூவி தான் ஃபஸ்ட்டு மூவி, ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ மூவி, அண்ட் இந்த ப்ளூ பீட்டல் தான் ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் ஜேம்ஸ் கன் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த நியூ டிசி யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ தான் ப்ளூ பீட்டல், ஆனால் ஃபஸ்ட்டு ஃபுல் மூவி எப்போவுமே சூப்பர் மேனோட லெகசி மூவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னம்மா சொல்கிறாரு, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுதா? இந்த மூவிக்கும் நம்ம ஜேம்ஸ் கன்னுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஜேம்ஸ் கன்னோட ஐடியா இல்லாமல் தான் இந்த மூவியை ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் ஜேம்ஸ் கன்னோட ஒர்க் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படி சொல்கிறாரு. பட் எப்போவுமே டிசி யூனிவர்ஸோட ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ மூவினா அது நம்ம சூப்பர்மேனோட லெகசி மூவி தான். ஸோ ஒரு வழியாக ஜேம்ஸ் கன்னோட நியூ டிசி யூனிவர்ஸில் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனோட பயோ வெப்பன் ஸ்கராபை வச்சுக்கிட்டு இருக்க இந்த ஜேமே ரீஸ் தான் டிசி யூனிவர்ஸோட ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. ஏதோ ப்ரொமோஷன் அப்படிங்கிற பேரில் ஜேம்ஸ் கன் இந்த உண்மையை இப்போ உளறிட்டார். பட் இதுவே அவருக்கு ஒரு பெரிய ஆப்பாக வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜேம்ஸ் கன்னோட ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸை அழிச்சிட்டு புது டிசி யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கல. இப்போ அந்த ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ளூ பீட்டல் மூவி வேஸ்ட்டு, நல்லாவே இல்லை, ஸ்டோரி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு, நல்லா இருந்தால் கூட நல்லா இல்லைன்னு சொல்லி இந்த மூவியை ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு குழிக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. இந்த டைமில் ஜேம்ஸ் கன் இந்த உண்மையை சொன்னது ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க் யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare starring. Hand me a drink cause I think I'm going up.